அனைவருக்கும் வணக்கம். ஸோ அந்த மணிலாம் எங்கேயும் கிடைக்காதுங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா குவாலிட்டியாக பண்ணிக்குவோங்க. இது சாங்க மட்டுமே ஏழ்நூறுக்கு அந்த மாதிரி சிறக்கெலாம் இருக்குங்க. ஜல்லிக்கட்டு மாடுங்க வந்து வேணாம், அப்படிக்கீரு, கொண்டைக்கீரு, செட்டுக்கீரு பாருங்கள். பச்சை மணி உங்களுக்கு என்ன ஆர்டர், என்ன கலர் சொன்னால் அந்த கலரில் ஒரே ஒரு வாரத்தில் பண்ணிக்கிடுவோங்க. நல்லா ஸ்ட்ராங்கான வந்து திருக்கடி போட்ட கயிறுங்க. ஸோ இதில் மகாராஷ்டிரா ஐட்டம் பாருங்கள். குதிரைக்கு தேவையான சரக்கு நம்மகிட்ட இருக்குதுங்க, நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த குதிரைக்கு தேவையான சாட்டைங்க. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாறை மாட்டு சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு கயிறு கடைக்கு தான் வந்திருக்கோம். இந்த கயிறு கடையோட மொத்த தகவலும் இந்த வீடியோவில் இருக்குது. கடைசி வரை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க வந்து ரீட்டெயிலாகவும் பண்ணுறாங்க, ஹோல்சேலாகவும் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா ஊருக்கும் வந்து என்னால் டெலிவரியும் தர முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு தேவையான அனைத்து வகையான கயிறுகளும் வந்து இவங்கக்கிட்ட கிடைக்கிது. செட்டுக்கயிறு எல்லாமே ரொம்ப குறைஞ்ச விலையிலே வந்து பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பர் மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது. அதனால் அந்த வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோ போகிறது கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரி வாங்க, ஒரு சின்ன பில்டப் போட வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணே, என் சொந்த ஊர் மணப்பாறை, என் பேர் மணி. மணப்பாறையிலேருந்து ஹோல்சேல் கடை வச்சுருக்கோம். அதே வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் கடை வந்து மணப்பாறை சந்தை மாட்டு சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் கடை வச்சுருக்கோம். நீங்கள் மணப்பாறை மாட்டு சந்தையில் வந்தாலும் கூட நீங்கள் மொத்தத்துக்கு கடை வாங்க சரக்கு வாங்கலாம்ண்ணே. இப்போ மாட்டுக்கு தேவையான அனைத்து கயிறுகளுமே பார்த்திங்கன்னா மிக கம்மியான விலையில் தரமான ஒரு கயிறாக வேணும்னா நீங்கள் வந்து எங்களை கண்டிப்பாக நடலாம் பாருங்கள். எங்கள் கடைப்பேர் பார்த்திங்கன்னா பொன்மாரி கயிறு கடை, கோவில்பட்டி ரோடு, காமராஜர் அருகில் மணப்பாறை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடை வச்சுருக்கோங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கே வந்து சரக்கு கிடைக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து சின்ன கண்ணு கட்டிக்கிற மூக்கு கயிறுலேருந்து ஜல்லிக்கட்டு மாடுகளுக்கு தேவையான பிடிக்கயிறு, கொண்டைக்கயிறு வந்து பார்த்திங்கன்னா மூக்குனாங்கயிறு, அதே மாதிரி டியூப் போட்டு தச்ச கயிறு. ஸோ வந்து எல்லா கயிறும் சாகலாம், எல்லா தமிழ்நாட்டில் கிடைக்கிற அனைத்து வெரைட்டியுமே நம்மகிட்ட கிடைக்குங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் மணப்பாறை சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா கடை வச்சுருக்கோம். அந்த கடையை பற்றின ஒரு சில இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு கொடுக்குறதுக்காண்டி இந்த சேனலில் போடுறோங்க. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தேவையானது கிடைச்சுன்னா நீங்கள் வந்து ஃபோன் மூலமாக ஆர்டர் பண்ணால் நான் உங்களுக்கு கூரியரில் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா கூரியரில் நாங்கள் போடுவோம். அதே மாதிரி பஸ்ஸு கட்டா சொன்னீங்கன்னா பஸ்லேயும் நாங்கள் பணம் வந்து சரக்கு கொடுத்து அனுப்பிச்சிடுவோங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேவையானதை ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு இருக்க மாடல் காட்ட முடியுமா? இந்த பாருங்கள் இருக்குது பாருங்கள். இந்த ஜல்லிக்கட்டு தேவையான கயிறுகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டை கயிறு தனியாகவே வந்து பார்த்தீங்கன்னா கயிறு இருக்குது. ஸோ கொண்டை கயிறு தனியாக கயிறு இருக்குது பாருங்கள். இந்த விலை வந்து உங்களுக்கு வந்து வாங்க நேரில் வாங்க உங்களுக்கு விலையெல்லாம் கம்மியாக கிடைக்கும் பாருங்கள். என்னென்ன மாடல் இருக்குது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து மூக்குனாங்கயிறுனு சொல்லுவாங்க, இது கயிறு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டு கயிறு பாருங்கள். இந்த பச்சை மஞ்சள் உங்களுக்கு என்ன ஆர்டர், என்ன கலர் சொன்னால் அந்த கலரில் ஒரே ஒரு வாரத்தில் பின்னி தருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா செட்டு கயிறு. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜல்லிக்கட்டுக்கு தேவையான பார்த்தீங்கன்னா மணியில் வந்து ஸோ அந்த ஜல்லிக்கட்டு தேவையான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி இருக்குது பாருங்கள். ஸோ அந்த மணிலாம் எங்கேயே கிடைக்காதுங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா குவாலிட்டியாக பண்ணி தருவோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு மணி ஒரு சாங்க மட்டுமே ஏழ்நூறுவாய்க்கு அந்த மாதிரி சரக்குலாம் இருக்குங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் மணி இருக்குது, இது வந்து வெங்கத்தில் ஆன மணி, இதே வந்து கில்ட்டி போட்டு ஒயிட் மணியில் நாங்கள் வந்து சாங்க தச்சு தருவோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பொங்கல் வருதுங்களா பாருங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொண்டைக்கயிறு, இதெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு தேவையான கொண்டைக்கயிறு இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஐட்டம். ஸோ மணிகளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ஐட்டமும் நம்மகிட்ட இருக்குது, இந்த மாதிரி ஐட்டத்தை நம்ம வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து நெத்தி கயிறு, நெத்தி பூ கயிறுங்க. இதெல்லாம் மகாராஷ்டிரா ஐட்டம் பாருங்கள். குதிரைக்கு தேவையான சரக்கு நம்மகிட்ட இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து இதுவும் அதே மாதிரி தான், இந்த கழுத்துக்கு தேவையானது. ஸோ கண்ணுக்கு பசுமாடுகளுக்கு கழுத்துக்கு தேவையான சரக்குங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது இதான் மோர் சின்னன்னு சொல்லுவோம். ஸோ கிட்டத்தட்ட 10-15 ஐட்டம் மோர் சின்னுக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நூலில் போட்டதுங்க. இதெல்லாம் வந்து ஸ்பாஞ்சு. ஸோ அறுக்காது வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா ஐட்டம். ஸோ பார்த்திங்கன்னா மூக்கு கயிறு பாருங்கள். ஸோ இதெல்லாம் மூக்கு கயிறுங்க, வந்து மூக்கு கயிறு இருக்குது. உங்களுக்கு சின்ன கண்ணுக்குட்டியிலேருந்து பெரிய மாட்டு வரைக்கும் தேவையான மூக்கு கயிறு வச்சுருக்கோம். இதை பாருங்களேன். அடுத்து வந்து நரம்பு கயிறுங்க, மூக்குனா கயிறுனு சொல்ல நரம்பு கயிறு வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் நிறைய வெரைட்டி இருக்குங்க. ஒரு சாம்பிள் தான் நாங்கள் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரீட்டெயில் ப்ரைஸ்க்காக நீங்கள் கடை வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் மொத்தம் வேணால் எங்கள் கடையில் வந்து பார்க்கலாம் நீங்கள் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டியூப் போட்ட தச்ச கயிறு பாருங்கள். ஸோ ஜல்லிக்கட்டுக்கு அவசரத்தை கோக்குறதுக்கு தூய் போட்டு பார்த்திங்கன்னா தச்சை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கயிறு. ஸோ உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டுக்கே கிடைக்குங்க, ரீட்டெயில் ரேட்டும் கிடைக்கும், ஹோல்சேலுக்கு நம்மகிட்ட வாங்கலாம் பாருங்கள். அடுத்து இந்த மாதிரி மஞ்சள் ரோப்பு. ஸோ இந்த மாதிரி ரோப்புலாம் வந்து நம்மகிட்ட நிறையா பண்டில் பண்ணல இருக்குங்க. உங்களுக்கு தேவையான மிக கம்மியான விலையில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதான் ரோப்பு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரோப்பு நம்மகிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க, ஹோல்சேலுக்கே நீங்கள் வாங்கலாமுங்க. இப்போ இந்த இது பாருங்கள், முகரச்சிண்டு பிடிக்கிற ரெண்டு சேர்ந்த செட்டுங்க. அது இது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முகரச்சிண்டு போட்டுக்கலாம், கண்ணுக்குட்டிகளுக்கு அப்படியே இதை கட்டிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்கான வந்து திருக்கடி போட்ட கயிறுங்க. ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரேட்டுக்கு நல்லா இருக்குங்க கயிறு. இதில் உங்களுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வாங்கிக்கலாம் பாருங்கள். சரக்கு பாருங்கள், இந்த முகரச்சிண்டும் போட்டிருக்கோம், அதே இதில் பிடிக்கிறதும் போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பசுமாடுகள் தேவையான பார்த்திங்கன்னா கழுத்துக்கு போடுற கயிறுங்க.
வண்டி மாடுகள் தேவைன்னா வண்டி தும்புங்க. ஸோ வண்டி மாடுகள் தேவை வண்டி தும்புருக்கு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இதெல்லாம் வந்து சகப்பு கயிறு, ரோல் கயிறு, பிரிகிற மாடு பிரிகிறது தான். ஸோ சகப்பு கயிறு, மஞ்சள் கயிறு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளைக்கயிறு இருக்குது. இது மாதிரி குதிரைக்கு தேவையான சாட்டைகள்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் குதிரை சாட்டைன்னு சொல்லுவாங்க. குதிரைக்கு தேவையான சாட்டைகள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ அந்த குதிரைக்கு தேவையான சாட்டைங்க உங்களுக்கு தேவையான வாங்கிக்கலாங்க பாருங்கள். வந்து வந்து ஒவ்வொரு ஏகப்பட்ட ஐட்டம் திரையாணி இருக்குது பாருங்கள். வெரைட்டிஸ் எடுத்து காமிக்க முடியாதுங்க. வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். ஸோ வந்து சின்ன திரையாணியில் ஸ்டார்ட் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய திரையாணி வரைக்கும் அனைத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திரையாணிகள் நம்மளுக்கு இருக்குங்க. ஜல்லிக்கட்டு தேவையான பெரிய மாடு திரையாணி. ஸோ அனைத்துமே இருக்குது பாருங்கள். இது திரையாணி ஐட்டம். இது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பித்தளையில் வந்து பார்த்திங்கன்னா திரையாணி இந்த ஐட்டமும் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த ஐட்டமும் நம்மகிட்ட திரையாணி இருக்குது. எல்லாமே ஹோல்சேல் ரேட்டுக்கே போடலாங்க நம்ம. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு கயிறு தான். ஜல்லிக்கட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கயிறுக்கு மூக்கணுக்கு போகிற கயிறு தான் இது. பூ வச்சு தச்சதுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸான மணிகள் நம்ம இருக்குங்க. வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வெரைட்டிஸான மணிகள் நம்ம வச்சுருக்கோம். உங்களுக்கு தேவையான வாங்கிக்கலாம். ஆடு மணி, ஆடு ஆடுகளுக்கு பண்ணி கட்டக்கூடிய மணிகள். ஸோ பல பெரிய மலை ஆடுகளுக்கு கட்டுறதுக்கு அதை கண்டுபிடிக்கிறது கட்டுறதுங்க. அதில் வந்து இந்த மேலப்பாளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூக்கு நாங்கள் இருப்பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்கடையெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ வந்து மேலப்பாளையம் சொல்லக்கூடிய மூக்கு நாங்கள் எல்லாம் கண்டிப்பாக இருக்குது. இதெல்லாம் ஒரிஜினல் வந்து மூக்காக இருக்காது, நல்லா தெளிவாக கேடுங்க. எங்களுடைய கடை பேர் பார்த்திங்கன்னா பொன்மாரி கயிறு கடை, காமராஜர் சிலை அருகில், கோவில்பட்டி ரோடு, மணப்பாறை. உங்களுக்கு என்னுடைய ஃபோன் நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க. 9842453943 இதாங்க வாட்ஸ்அப் நம்பர். இன்னொரு நம்பர் இருக்குது பாருங்கள், 7904445854 ரெண்டு நம்பர் இருக்குங்க. என்னை வந்து நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து சாயந்தரம் ஒரு 5 மணிக்கு மேலே காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கடையில் கொஞ்சம் காண்டாக்ட் பண்ண வேணாங்க. நீங்கள் எப்போ காண்டாக்ட் பண்ணாலும் கூட நீங்கள் வந்து எந்த தேவைனாலும் நாங்கள் ஆர்டர் சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து பஸ்லேயே கொடுத்துட்டு போனீங்க. பணத்தை பேங்கில் போட்டிங்கன்னா நாங்கள் பஸ்லேயே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருவோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கூரியர்லேயே நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நம்ம தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலும் கூட நம்ம வந்து சரக்கு அனுப்புவோங்க. ஸோ சரக்கு தெளிவாக இருக்குங்க. அது இல்லாமல் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேலுக்கும் கடை வைக்கிறதுக்கு உங்கள் கடை வச்சு நடத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நம்மகிட்ட ஹோல்சேலில் நீங்கள் சரக்கு வாங்கி கடையை வச்சு நடத்துகிறாங்க பாருங்கள். ஸோ எங்களுடைய கடை வந்து பொன்மாரி கயிறு கடை, காமராஜர் சிலை அருகில், கோவில்பட்டி ரோடு, மணப்பாறை. நன்றிங்க.